பிள்ளையார். என்ன அநியாயமா இருக்கு, பிள்ளையாருடைய வேறையா? பொல்லா பிள்ளையார், அது பொல்லா பிள்ளையார். பொல்லான்னா உளி கொண்டு செதுக்கப்படாத, பொல்லான்னா தொலைக்கப்படாத, உளி கொண்டு செதுக்கப்படாமல் தானே உருவான பிள்ளையார். கேதாரில் சிவலிங்கம் உளி கொண்டு செதுக்கப்படாமல் தானே உருவான சிவலிங்கம். மதுரையிலே சொக்கலிங்க பெருமான் மீனாட்சி உளி கொண்டு செதுக்கப்படாமல் தானே உருவாக்கப்பட்ட மூர்த்திகள். கையினால பிடிச்சு மதங்க முனிவர் தயாரித்தது மீனாட்சி திருவேணி. சொக்கலிங்க பெருமானுக்கு ஒன்றும் உளி சம்பந்தமே கிடையாது, முளைச்ச மூர்த்தி இதுதான். பொல்லா பிள்ளையார்னா உளி கொண்டு செதுக்கப்படாமல் தானே உருவான பிள்ளையார். பிள்ளையார் கோயிலில் அர்ச்சகர், அர்ச்சகர் தினம் போய் பூஜை பண்ணுவார். சிவாச்சாரியார் முப்போதும் திருமேனி திருந்துவார். ஒரு நாள் அவர் வெளியூருக்கு போகணும், பையன் சின்ன பையன், 5 வயசு பையன், நம்பியாண்டார் நம்பின்னு பேர். நீ போய் இன்னைக்கு பூஜை வைக்கிறியாட்டார். 5 வயசு பையனுக்கு என்ன தெரியும், அவங்க அம்மா கூப்பிட்டா நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டா. இந்த பையன் பக்கத்தில் வந்தான், ஏண்டா உனக்கு பூஜை பண்ண தெரியுமா, என்னம்மா செய்யணும்னா, நீ குளிக்கிறில்ல அது மாதிரி சாமியை குளிப்பாட்டு. அவருக்கு முதல்ல பால் ஊற்றி குளிப்பாட்டு, அப்புறம் அந்த தேன், அப்புறம் எண்ணெய், அப்புறம் சீக்கா உண்டான்னு கேட்டான் பையன். லேசாக மேலே இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு தூள் தர்றேன், அந்த தூளை மேலே போடு, மஞ்சள் பொடி மாதிரி ஒரு தூள் இருக்கு, அந்த தூள் அதுக்கு மேலே போடு, போட்டு சாமிக்கு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி உங்கள் அப்பா தொடச்சி விடுற மாதிரி சாமியை நல்லா தொடச்சி அவருக்கு வேஷ்டி கட்டி அவருக்கு விபூதி பூசி கழுத்தில் மாலை போட்டு, ஏம்மா அவருக்கு பசிக்குமில்ல, அம்மா குளக்கட்டை தரேன் குடு சாப்பிடுவார். அந்த அம்மா சொல்லிவிட்டாளா, பையன் கையில் குளக்கட்டையை தூக்கிக்கிட்டு என்ன எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். பிள்ளையார் கம்பீரமாக உட்கார்ந்துருக்கார். பொல்லா பிள்ளையார், இவன் சின்ன பையன், கிட்டக்க வந்தான், எண்ணெய் எடுத்து சாமிக்கு தலையில் வைக்கணும். எட்டி எட்டி பார்த்தான், எண்ணெய் எட்டலை, சாமி தலை எட்டலை, தொடையில் ஏறிட்டான் பிள்ளையார். தொடையில் ஏறலாமா, நம்ம தான் ஏறப்படாது, அதை ஏறலாம். மேலே எடுத்தான், எண்ணெயை வச்சான், அழகாக சாமிக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டேன். அவங்க அப்பா கூட பின்பக்கம் எண்ணெய் தேய்க்க மாட்டார் சாமிக்கு. பையன் பூரா முழுக்க எண்ணெய் தேய்ச்சான். பிள்ளையாருக்கு சந்தோஷம், இன்னைக்கு தான் ஒரு பையன் நல்லா நமக்கு எண்ணெய் முழுக்க தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சான், தண்ணி விட்டான், குளிப்பாட்டுனா அழகாக தொடச்சேன். பக்தி என்ன செய்யாது, சின்ன குழந்தை அன்பு. ஆரம்பத்தில் நல்லாத்தான் இருந்தான், வயசாக வயசாகத்தான் கெட்டு போயிட்டான். இந்த நான் வந்துச்சு, எனது வந்துச்சு, ஆளுக்கு ரெண்டு பதவி வந்துச்சு, கெட்டு போயிட்டான். இல்லாத்தையும் நல்லா இருந்திருப்போம். இந்த குழந்தை எல்லாம் பண்ணனா தொடச்சா முடிஞ்சுது, அவருக்கு விபூதி பூசனா வேஷ்டி கட்டி விட்டா பிள்ளையார் கம்பீரமா இருக்கார். கழுத்துல ஒரு மாலையை போட்டான், பக்கத்துல போனா குளக்கட்டை வச்சான். சாமி 20 குளக்கட்டை இருக்கு சாப்பிடு. அவர் என்னைக்கு சாப்பிட்டாரு, அவரு கண்டு பிள்ளையாரா உட்கார்ந்துருக்காரு. சாமி சாப்பிடு, நேரம் ஆச்சு, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். சாப்பிடல, மணி 8:30, சாமி நேரம் ஆச்சுன்னு சொல்றேன்ல, சாப்பிடு, பள்ளிக்கூடத்துக்கு நான் எப்படி போறது, சீக்கிரமா சாப்பிடு. சாப்பிடல, ஒருவேளை நான் எது தப்பு பண்ணிட்டனோ, அதான் சாப்பிட மாட்டேங்கிறியோ, சாப்பிடு. சரி, நான் தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நான் அதுக்கான தண்டனை ஏத்துக்கிறேன், நான் முட்டிக்கிட்டே செத்து போவேன், சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிடல, முட்டிட்டான். ஒரு முட்டு முட்டு நான் பிள்ளையார் விட்டுட்டாரு, எது தப்புல என்னடா செய்யணும், சாப்பிடணும் சாமி. பயிரார சாப்பிட்டார், அன்னைக்கு தாங்க அவர் சாப்பிட்டார். சதுர்த்தி அன்னைக்கு 21 பலகாரத்தை வச்சுட்டு பிள்ளையாருக்கு பிள்ளையாருக்கு பிள்ளையாருக்குன்ட்டு நம்ம தானே சாப்பிட்டான். அத்தனையும் விடாம எத்தனை ஒழுக்கட்டை போயிருக்க வயிற்றுக்குள்ள சொல்லுங்க, எல்லாம் பிள்ளையார சாப்பிட்டாரு, நம்ம தான் சாப்பிட்டோம். இப்போ பிள்ளையார் திருப்தியா சாப்பிட்டார், பையன் வெறிஞ்சட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போறான். அந்த அம்மா போன உடனே அதைத்தான் திறந்து பார்த்தான். அப்பவே இந்த பழக்கம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. உள்ள ஒன்னத்தையும் காண சுத்தமா இருக்கு, பையன் மனசு மாதிரி. ஏண்டா கொடுக்கட்டே, எங்கே பிள்ளையார் சாப்பிட்ட, பொய் சொல்லாது. பிள்ளையார் எப்படா சாப்பிடுவோம், சாப்பிட்டாருமா, இந்த பாரு நீ சாப்பிட்ட கூட பரவாயில்ல, உண்மையை சொல்லி கொடு, பொய் சொல்லு. அம்மா நான் உண்மைதான் சொல்றேன், சத்தியம், பிள்ளையார் தான் சாப்பிட்டார், எல்லா கொழுக்கட்டையும் வச்சேன், சாப்பிட்டார் 20. ஆமா 20 சாப்பிட்டார்.
அப்பா வந்துட்டார் கதையை சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. ஊர்க்காரன் பூரா திரண்டு வந்துட்டாங்க. எங்க இன்னொரு வர கொழுக்கட்டை மிச்சம் வச்சிருக்கியா? அந்த அம்மா, இன்னும் 10 உள்ள வச்சிருக்கேன். கெட்டிக்காரி, உள்ள கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு, ஒரு 10 உள்ள வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு வா வா, எல்லாரும் போவோம், பிள்ளையார் சாப்பிட்றாரா இல்லையா பார்த்துருவான். எல்லாம் தூக்கிட்டு போயாச்சு. பிள்ளையாருக்கு முன்னால கொழுக்கட்டையை வச்சு நம்ம நம்பியாண்டார் நம்பி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், சின்ன பிள்ளை அப்படி நிக்கிது, பிள்ளையாரே சாப்பிடு, சாப்பிடல, சாப்பிடு, சாப்பிடல. நீ அப்ப சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, இப்ப சாப்பிடாட்டி நான் சொன்னது பொய்யா போயிடும். எல்லாரும் நான் சாப்பிட்டேன்னு தப்பா நினைப்பா, சாப்பிடுறியா முட்டி கேட்டுமா? பிள்ளையார் வந்தாரு, வேகமா சாப்பிட்டு மறைஞ்சிட்டாரு. எல்லாம் பாக்குறான், கையால சாப்பிடுவாரா, தும்பி கையால சாப்பிடுவாரா பிள்ளையார், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு மறைஞ்சிட்டார். வந்தவன் போல அந்த பிள்ளைய கொண்டாடிட்டு போயிட்டான். இப்பதான் கதை ஆரம்பிக்குது. இந்த பையன் பக்கத்துல வந்தான், பிள்ளையார பார்த்தான், சாமி என்னடா, பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப நேரம் ஆகி போச்சு, நீ பண்ணின வேலையில மணி 10:30 ஆகி போச்சு, மணி என்ன ஆயிடுச்சு, 10:30 ஆகி போச்சு, இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போனா எங்க வாத்தியார் விடமாட்டார், எம் தேசிகன் அடிப்பான். என்ன வார்த்தை தேசிகன்? அந்த காலத்துல வாத்தியார் இல்லை, தேசிகன். தேசிகன்னா தெரியுமா? ஒளி கொடுக்கக்கூடிய குருநாதன், எங்கள் தேசிகன் அடிப்பான். அட வாத்தியார் பையனை அந்த காலத்துல அடிச்சிருக்காரு, இப்பவும் உண்டு, மாறி போச்சு, வேற ஒண்ணும் கிடையாது, எங்கள் தேசிகன் அடிப்பான். இப்ப என்னடா செய்யணுங்கிற, நீ பாடம் சொல்லி கொடு. பிள்ளையார் பிள்ளையார் சொல்லி போட்டு பாடம் சொல்லி கொடுத்தார். யாருக்கு? நம்பியாண்டார் நம்பிக்கை. ராஜராஜ சோழன் வந்து காலில் விழுந்தான், எனக்கு தேவாரம் தெரியணும், எங்க அக்கா சொல்லிட்டா, தேவாரம் எங்க இருக்குன்னு தெரியல, நீங்க தான் பிள்ளையார கேட்டு சொல்லணும். நம்பியாண்டார் நம்பி பிள்ளையார கேட்டு சொல்லி சிதம்பரத்துக்கு போய் தேவாரத்தை கண்டுபிடிச்சு 1,02,000 பாட்டுல 8,000 பாட்டு கிடைச்சது, மிச்சம் பூரா கரையாண்ட போச்சு. ஏன் 8,000 கிடைச்சது? கடவுள் சொல்லிவிட்டார், உனக்கு தேவையானதை வச்சப்போ. நம்ம அதிலே பாதிய படிக்கணும். இது நம்பியாண்டார் நம்பிகள் காலம். 11 திருமுறை வரைக்கும் தொகுத்துட்டார் அவர் பாட்டை எல்லாம். 11 திருமுறையில சேர்த்தார். காரைக்கால் அம்மையார் பாட்டு சேர்த்தார். பரணர் கவிழர் தனிப்பாட்டுக்கள் அதையெல்லாம் சேர்த்தார். அது தவிர மற்ற பாட்டுக்கள் சிவபெருமான் எழுதின பாட்டு, பட்டினத்தார் எழுதின பாட்டு, காரைக்கால் அம்மையார் பாட்டு, நக்கீரர் எழுதிய திருமுருகாற்று படை, எல்லாத்தையும் 11 திருமுறையில சேர்த்து தொகுத்து வச்சுட்டு அந்த காலம் முடிஞ்சது. சேக்கிழார் பெருமான் அதுக்கப்புறம் வாரார் 12 நூற்றாண்டு. சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை 12 சேர்த்தார்கள். நிறுத்திக்கிடுங்க, இது திருமுறை காலம். இதுவரைக்கும் 3 காலம் சொல்லியிருக்கேன். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் கூடாது. 3 காலம் என்ன சொன்னேன்? வேத காலம், சங்க காலம், திருமுறை காலம். இப்பதான் நம்ம காலம் வருது, சாத்திரங்கள் காலம். அது தோத்திரங்கள், இது சாத்திரங்கள். தோத்திரம் கடவுளோடு பேசும், சாத்திரம் கடவுளை பற்றி பேசும். அப்படித்தான் வித்தியாசம். தோத்திரத்துக்கு அன்பு அடிப்படை, சாத்திரத்துக்கு அறிவு அடிப்படை. தோத்திரம் ஈஸியா கடவுள்கிட்ட கொண்டே சேர்த்திடும், சாத்திரம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம்தான் கொண்டே சேர்க்கும். ஆண்டவனை அறிவினால் அளப்பதை விட அன்பினால் பாடுவது சிறப்பு. ஆனா இந்த நாட்டு மக்கள் 2 பாதையிலையும் போனாங்க. ஒருத்தர் அறிவாளியா இருப்பார், ஒருத்தர் அன்புள்ளவரா இருப்பார். நீ அந்த பாதையில போ, நீ இந்த பாதையில போ. அடுத்த காலம் சாத்திரங்கள், சைவ சித்தாந்தம், இறை உயிர் தலை அதையெல்லாம் கொண்டுகிட்டு வந்த காலம் சாத்திரங்கள். தெய்வத்தன்மை உள்ள ஆன்மா, இப்ப 3 சொன்னேன், கடவுள், ஆன்மா, தலை. கடவுள் அறிவிக்காமலே அறியக்கூடியவர், சொன்னாதான் அவருக்கு புரியுமா, இயல்பாகவே அறிவு. நம்ம அறிவித்தால்தான் அறிவோம், சொன்னாத்தான் நமக்கு புரியும், சொன்னாலே புரிய மாட்டேங்குது, அப்புறம் என்னதான் பண்றது நம்மளை. தலை
சொன்னாலும் புரியாது. கடவுள் சத்து பொருள், சரிதானா? இந்த உலகம் தலை பாசம் அது அசித்து, சித்து அசித்து அப்படி பேசிடுவோம். அது சித்து அறிவு, இது அசித்து இந்த ஆன்மா, ரெண்டும் கேட்டான். கடவுள் முற்ற அறிவு, இந்த உலகம் அதாவது பாசம். பதி முற்ற அறிவு, இந்த பாசம் அறிவே கிடையாது. சடா இந்த உடல மாட்டிக்கிச்சு பாருங்க, இந்த உயிர் அங்கே சேர்ந்தா அறிவோட பேசும், இங்கே சேர்ந்தா அறிவு இல்லாமல் போயிடும். இது அங்கேயும் சேரும் இங்கேயும் சேரும். சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை தீண்ணா, உயிருக்கு என்ன பேரு? சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை து. கோயிலுக்கு போனா முருகா முருகா முருகான்னு கும்பிடுவேன், டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா அதுல ஐக்கியம் ஆயிடுவேன், ஒன்றும் புரியாது. கண்ட படம் ஓடும் புத்தி அதிலே இருக்கும். உடுத்திருக்கிற வேஷ்டி எவனாவது உறிஞ்சுக்கிட்டு போனா கூட படம் முடிய விட்டுத்தான் புத்தியில படம் ஒன்றும் இல்லைன்னு, படத்திலையும் ஒன்றும் இல்லை இடுப்புலையும் ஒன்றும் இல்லைன்னு அப்புறம்தான் புரியும். அது வரைக்கும் புரியாது. நம்ம நம்ம அறிவிச்சாத்தான் அறிவு. இது வந்து இந்த பசு தானே அறியக்கூடியது. இறை என்ன பண்ணினாலும் அறியாதது பாசம், அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடியது ஆன்மா. கடவுள் இதுக்கு அறிவித்து இந்த பாசத்தை கலட்டி விட்டு இதை தன்னோட சேர்த்துக்கிறார் பாருங்க. இதுதான் சார் நம்ம சைவ சித்தாந்தம். இதுலதான் ஆயிரம் சண்டை. அறிவு உள்ள ஆன்மா அறிவில்லாத மாதிரி கிடக்கே, ஐயோ பாவம், இதை கொஞ்சம் தள்ளி விடு, பெண்டுலம் ஆடாம இருக்கே. கடவுள் ஆட்டி விட்டார், ஆட்டி விட்ட உடனே இது ஆட ஆரம்பிச்சு. இது இந்த ஆன்மா எப்பவும் உள்ளது. ஒரு பக்கம் கடவுள், ஒரு பக்கம் ஆணவம், ஒரு பக்கம் கடவுள், ஒரு பக்கம் ஆணவம், யாரை குறிச்சுக்கலாம்? இது தலையெடுத்து ஆணவத்தை போய் குறிச்சிச்சு. அறிவு அப்ப கொஞ்சம் தான், சிற்றறிவு ஆணவத்தை போய் குடிச்சுக்கிச்சு. நான் எனது புகழ் பெருமை இப்படியே ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவனை போய் பிடிச்சிருந்தா அன்னைக்கே கடத்தேறி இருக்கும். இது இந்த பக்கம் வந்து இயல்பு. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, நல்ல காரியத்தில் ஈடுபடுறதுக்கு நேரம் செல்லும், கெட்ட காரியத்தில் இந்த ஆன்மா உடனே ஈடுபடும். அப்படி இருக்கு, அதுக்கு என்ன பண்றது? பகவான் ராமகிருஷ்ணர் அழகா ஒரு கதை சொன்னார். ஒரு பெரிய சன்னியாசி தவத்தில் உட்கார்ந்துருக்கார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஒரு குடிகாரன் நல்லா குடிச்சு விட்டு வர்ற அங்கிருந்து டாஸ்மாக் கடைக்கு நல்ல வியாபாரத்தை கொடுத்து விட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை பூரா பட்டினி போட்டு கொலை பண்ணிக்கிட்டு கம்பீரமா வந்துகிட்டு இருக்கான் ஒரு குடிகாரன். தண்ணி உள்ள போயிடுச்சு, தன்னை மீறி நடந்து வர்றான். இவர் தொடையில ஒரு மிதி மிதிச்சா நறுக்குன்னு தவம் பண்ற முனிவர் முடிச்சுட்டார், தவம் போயிடுச்சு. அவன் கண்டுக்கவே இல்லை, போயிட்டான். மிதிச்சது அவனுக்கு தெரியல, இவருக்கு தெரிஞ்சிருச்சு, போயிட்டான். இவர் எந்திரிச்சார். அட பாவி, குடி வேகத்திலே என் காலை மிதிச்சுட்டு போற, வேகமா ஓடினார். அவன் ரெண்டு போடு போட்டாரு, திரும்பன ஒன்னும் புரியல. ஒரு பெரிய குட நிறைய தண்ணீரை கொண்டாந்து அவன் தலையில கொட்டினாரு. இப்ப கொஞ்சம் முடிச்சுட்டான். என்ன சாமி, என்ன குடி வேகம் தணிஞ்சிருச்சு, ஏண்டா பாவி போற வேகத்துல குடிச்சிட்டு என் தொடையில மிதிச்சுட்டு போயிட்ட? நானா உங்களையா மிதிச்ச? நான் என்னடா சொல்ற, சிரிச்சேன். ஏண்டா சிரிக்கிற சாமி? நான் தண்ணி போட்டுட்டு வேகத்தில் வந்தேன், மிதிச்சது எனக்கு தெரியலை. நீங்கள் கடவுளையே நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, மிதிச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. புரியுதா? ஆன்மா தண்ணி போட்டால் முழுக்க ஐக்கியமாயிரும், கடவுள்கிட்ட போனால் கொஞ்சம் தான் ஐக்கியமாகும். பார்த்தேடா, நம்ம அவன் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டானே கடைசியில். என்னடா நீ சாமி கும்பிடுற, பழிச்சுன்னு அந்த ஆள் வந்தா அவர் ஒரு பார்வை பார்க்கற, இந்த ஆள் வந்தா இவர் ஒரு பார்வை பார்க்கற, பையில வச்சிருந்து பேசுற, அப்புறம் முருகா முருகான்னுக்குற,
நமக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? எதுக்கு சொல்ல வந்தேன்? நல்லது சீக்கிரம் பதியாது, கெட்டது சீக்கிரம் பதியும். காலம்பர நாலு மணிக்கு எந்திரின்னா கஷ்டம், அஞ்சு நாள் கழிச்சு பழகித்தான் எந்திரிப்பான். ஏழு வரைக்கும் தூங்குன்னா நாளைக்கு காலையிலே தூங்கிடுவான். இதுதான் மனிதனுக்கு இயல்பு. இதுக்குள்ள இந்த ஆன்மாவை ஒழுங்கு பண்ணி கடவுள் இதை ஒழுங்க துவச்சு சுத்தப்படுத்தி தன் இன்பத்தை அனுபவிக்க வைக்கிறார். தெய்வத்தன்மை உள்ள ஆன்மா அது தெரியாமல் ஆணவத்தால் புனிக்கப்பட்டு கிடக்கின்ற பொழுது அறியாமை இல்லாத கடவுள் ஆன்மாவினுடைய அறியாமையை மாற்றி அதற்கு இன்பம் கொடுத்து நீ இன்பத்தை அனுபவிக்க வேண்டியவன், இப்படி வாழ்க்கையை வீணாக்கிடாதே அப்படின்னு சொல்லி ஆன்மாவை தடுத்து ஆட்கொண்டு தன்னோடு இணைத்து கொண்டு எப்பவும் இன்பமாக இரு அப்படின்னு ஏற்பாடு பண்றாரு. இதுதான் நம்ம சொந்த கதை. இந்த கதையை நமக்கு ஆறு சொன்னா சைவ சாத்திரங்கள் சொன்ன. எத்தனை சாத்திரம்? 14 சாத்திரம். உந்தி, களிறு, உயர் போதம், சித்தியார், பிந்திருபா, உண்மை, பிரகாசம், வந்த அருள், பண்பு வினை, போற்றி, கொடி, பாசமிலா நெஞ்சு, விடு, உண்மை நெறி, சங்கற்பம் உற்று. 14 சாத்திரத்தையும் ஒரு பாட்டுக்குள்ள கொண்டாந்து ஒரு கெட்டிக்காரர் பாடிட்டார். உந்தி திருவுந்தியார், களிறு திருக்களிற்றுப்படியார், இன்னைக்கு பாடமாக்கிடுவோம் எல்லாத்தையும். உயர் போதம் சிவஞான போதம், சித்தியார் சிவஞான சித்தியார், பிந்து இருபா இருபா இருபகுது அருணந்தி சிவாச்சாரியார் பாடின நூல், உண்மை உண்மை விளக்கம், பிரகாசம் சிவப்பிரகாசம், வந்த அருள் திருவருப்பயன், பண்பு வினா வினாவெண்பா, போற்றி போற்றி பகருடை, கொடி கொடிக்கவி, பாசமிலா நெஞ்சு நெஞ்சி விடுதூது உமாவதி சிவாச்சாரியார், உண்மை நெறி உண்மை நெறி விளக்கம், உண்மை விளக்க வேற உண்மை நெறி விளக்க வேற, சங்கற்பம் சங்கற்ப நிராகரணம். 14 தத்துவ நூலையும் ஒரே பாட்டில் கொண்டாந்து பாடிட்டார். இப்ப நம்ம இந்த 14 தத்துவ நூல்களில் 4 பேர் வரலாற்றையும் சில தத்துவங்களையும் மட்டும் பார்க்க போறோம். இதுவரைக்கும் 300 போட்டிருக்கேன், இப்பதான் என் தலைப்பு தொடங்குது. 4 பேர் சந்தானாச்சாரியார்கள், சமயாச்சாரியார் 4 பேர், சந்தானாச்சாரியார் 4 பேர். சமயாச்சாரியார்கள் 7 நூற்றாண்டு, சந்தானாச்சாரியார்கள் 13 நூற்றாண்டு. அத்தனை வருஷம் கடந்து சிவபெருமான் நந்தியம் பெருமானுக்கு சிவநெறியை கொடுத்தார். நந்திதான் முன்னால் உட்கார்ந்து இருக்கவர். சிவனுக்கு நந்திக்கும் குருக்குல போக கூடாது. ஏன்? நந்தி மாணவர், சிவபெருமான் ஆசிரியர், பாடம் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காராம். அங்கணன்கையிலை காக்கும் அகம்பளி தொழில்மை உண்டு, நங்குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதனாகி, பங்கைய துளவனாரும் வேத்திரப்படை கொடுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி. நமக்கெல்லாம் குருநாதர் நந்தி, நம்ம சார்பில் அவர் தான் உட்கார்ந்து இருக்கார் சிவபெருமானுக்கு முன்னால். சிவபெருமான் கிட்ட இருந்து நந்தியம் பெருமானுக்கு அருள் கிடைச்சது சிவநெறி. அதே அவர்கிட்ட 4 பேர் குருன சிஷ்ய பிள்ளைங்க, சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனாதனர், சரிதானா? 4 பிள்ளைங்க, ஞான பிள்ளைங்க, பெத்த பிள்ளை இல்லை, ஞான பிள்ளை. 4 பிள்ளைக்கும் உபதேசம் பண்ணினார் சனத்குமாரர். அதே சத்திய ஞான தரிசினிக்கு உபதேசம் பண்ணினார். சத்திய ஞான தரிசினி, உண்மையான அறிவை கண்டவர், அதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். அர்த்தம் சத்திய ஞான தரிசினி, உண்மையான ஞானத்தை அறிவை கண்டவர். அவரு பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசம் பண்ணினார்.
இப்போ பரம்பரை வந்துருச்சா, சிவபெருமான், நந்தி, சனத்குமாரர், சத்திய ஞான தரிசினி, பரஞ்சோதி முனிவர். இதுவரைக்கும் அங்கே தேவலோகம், பரஞ்சோதி முனிவர் வரைக்கும் சித்தாந்த கருத்துக்கள் பரவிவிட்டன. பரஞ்சோதி முனிவர் பார்க்கிறார், இதை பூலோகத்தில் கொண்டாந்து கொடுத்துடணும். ஏன்னா அங்கே இருக்கிற பூதங்களுக்கு சைவ சித்தாந்தம் ஒன்றத்துக்கும் தெரியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, திருமுறையோ சாத்திரமோ தேவலோகத்தில் இருக்காது. சிவபெருமான் கீழே தள்ளி விட்டுருவார். ஏன், அவங்களுக்கு அந்த அறிவு கிடையாதான், நமக்குத்தான் இருக்காங்க. ஆமாங்க, சிவபெருமான் அங்கே இருக்காரா, இங்கே இருக்காரா, இங்கே தான் இருக்காரு. அது வந்து அப்பப்போ போயிட்டு வர்ற கேம்பு, நம்ம தான் பெர்மனண்ட்டு. யாரு சொல்றா, திருப்பள்ளி எழுச்சி, திருவாசகம், மாணிக்க வாசக சாமி, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். தேவர்கள் நினைச்சானா பூலோகத்தில் போய் பறக்காம நம்ம நாளை வீடாக்கிட்டோமே. புவனின்னா உலகம், புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். இந்த பூமி சிவன் உயிர் கொள்கின்றார் என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சி 10வது பாட்டு. தேவர்கள் எல்லாம் திருப்பெருந்துறைக்கு வந்துட்டாங்களா, கடவுள் அங்கே இல்லை இங்கே தான் இருக்காருன்னு. இந்த பூமி சிவனியம் கொள்கின்ற ஆள் பரஞ்சோதி முனிவர் யோசிக்கிறார், இந்த சைவ சித்தாந்தத்தை உலகத்தில் கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கலாம். கீழே பார்த்தா ஒரு 3 வயசு பையன் விளையாடிட்டு இருக்கான், நடவண்டி ஓட்டுற. நேர அங்கிருந்து கீழே இறங்கினார், இந்த பையனுக்கு ஞானத்தை கொடுத்துட்டார். வயசு என்ன, 3 வயசு. இந்த பையனுக்கு மெய்கண்டார்னு பேர். இந்த பரம்பரை வந்துருச்சா, மேலே இருந்து சிவபெருமான், நந்தியம் பெருமான், சனத்குமாரர், சத்திய ஞான தரிசினி, பரஞ்சோதி முனிவர், பரஞ்சோதி முனிவர்கிட்ட இருந்து மெய்கண்டார். அது என்ன மெய்கண்டா, சத்திய ஞான தரிசினிக்கு தமிழ் வார்த்தை மெய்கண்டா. சத்தியம்னா மெய், ஞான தரிசித்தல்னா காண்பது, மெய்கண்டார்னு தமிழ் பேர். பரஞ்சோதி முனிவர் இவருக்கு ஞானத்தை கொடுத்து தன் குருநாதர் பேரை தமிழா மாற்றி இவருக்கு வச்சார் மெய்கண்டார். யார் இந்த மெய்கண்டார், என்ன வரலாறு, இப்ப நம்ம அதையெல்லாம் பார்க்க போறோம். இப்ப காலையில பார்க்க வேண்டியது அந்த 4 வரலாறு, சின்ன சின்ன ஒரு முன்னுரை. சார், இந்த 4 பேருக்கு முன்னால யாராவது சைவ சித்தாந்தம் எழுதியிருக்காங்களா? எழுதியிருக்காங்க 2 பேர். மெய்கண்டாருக்கு முன்னால 2 பேர். ஒருத்தர் உய்யவந்த தேவர், திருவிசலூர் உய்யவந்த தேவர், இன்னொருத்தர் திருக்கடவூர் உய்ய வந்த தேவர். பேர் ஒண்ணு, ஊர் வேற, அதான் வித்தியாசம். திருவிசலூர் உய்ய வந்த தேவர் திரு உந்தியார்னு ஒரு நூல் எழுதினார். திருக்கடவூர் உய்ய வந்த தேவர் திரு கழிற்றுப்படியார்னு ஒரு நூல் எழுதினார். இதெல்லாம் மெய்கண்டாருக்கு முன்னாலே. அதுக்கப்புறம் மெய்கண்டார் வந்தார், சிவஞான போதம் எழுதினார். அதுக்கப்புறம் அருள்நந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் எழுதினார். அதுக்கப்புறம் மறைஞான சம்பந்தர் சொல்லிக்கிறாப்பட, இதுல நூல் ஒன்றும் கிடையாது. அவருடைய சிஷ்யர் உமாபதி சிவாச்சாரியார் வளர்ச்சி 8 நூல் எழுதினார். எல்லாம் சேர்த்து பார்த்தா மொத்தம் 14 நூல். எப்படி, மெய்கண்டாருக்கு முன்னால 2, திரு உந்தியார், திரு கழிற்றுப்படியார், அதுக்கப்புறம் சிவஞான போதம், அதுக்கப்புறம் சிவஞான சித்தியார், அருள்நந்தி சிவாச்சாரியார் இன்னொரு நூல் எழுதினார்,
இருபாய் இருபகுதுன்னு வரணும். அதையும் சேர்த்துக்கணும். திருவதிகை மனவாசகம் கடந்தார் அப்படின்னு இன்னொரு சிஷ்ய பிள்ளை மெய்கண்டா இருக்கு. அவரு தான் உண்மை விளக்கம் எழுதினார் ஆராய்ச்சா. அப்புறம் உமாபதி சிவாச்சாரியார் எட்டு நூல் எழுதினார், எட்டாயிரம் பதினாலு. இப்ப அதை ஒன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க போறோம். முழுக்க பார்க்க முடியாது, ஒரு அளவுக்கு பார்க்க போறோம். உமாபதி சிவாச்சாரியார் சிவப்பிரகாசம், திருவருட் பயன், இனா விண்பா, போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சு கொடு தூது, உண்மைதனை விளக்கம், சங்கற்ப நிராகரணம், எட்டு நூல் எழுதினார். வேதம் பசு, அதன் மெய் ஆகமம் பால். வேத பசு ஆகமத்தை பாலா கொடுத்துதான், அந்த பாலுக்குள்ள நெய் வந்துதான். போதம் ஓதும் தமிழில் உள்ளொரு நெய், நால்வர் பெருமக்கள் சொன்னது அதுல நெய்யா. அந்த நெய்யிலிருந்து எடுத்த வெண்ணெய் மெய்கண்டார் பாடிய சிவஞான போதமம். வேதம் பசுவான் ஆகமம், வேதம் பசு பால் வந்து ஆகமம், நால்வர் ஓதும் தமிழ் அதிலே நெய், அந்த நெய்யிலிருந்து எடுத்த வெண்ணெய் நம்ம மெய்கண்டாருடைய பாடல். அதுக்கு முன்னால இந்த முன்னால ரெண்டு பேர் பாடினாங்கன்னு சொன்ன, அவங்க பாட்டுல சிலதை மட்டும் லேச தொட்டு காட்டுறேன். முதல்ல பாடினது யாரு? திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார். திருவிசலூர்னு ஒரு ஊர், திருவிசலூர் ஐயாவாள்னு அங்க ஒரு புண்ணியவான் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? ஒரு அந்தனர், வழிபாடு பண்ணக்கூடியவர். ஒரு நாள் அவங்க வீட்டுல திதி சிரார்த்தம். சிரார்த்தம்னா முதல்ல வந்தவர்களுக்கு சாப்பாடு போடணும். சிரார்த்தம் பண்ணி வைக்கிறாங்கல்ல அந்த பிராமணர்களுக்கு முதல்ல சாப்பாடு போடணும், அப்புறம்தான் மற்றவாளுக்கு போடணும். இந்த ஐயர் என்ன பண்ணிவிட்டாரு, சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டாரு. பின்னாலே ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி, அவங்களுக்கு இந்த வாசம் அடிச்சிச்சு. இந்த குழம்பு வாசம், மோர் குழம்பு வாசம், ரசம் சாம்பார் வாசம், அந்த பிள்ளைகளெல்லாம் இன்னைக்கு சாப்பாடு நல்ல வாசமாக இருக்கு, ஐயர் வீட்டில் என்னமோ தெரியலேன்றிச்சு. ஐயர் பார்த்தார், அவங்களுக்கு சாப்பாட்டை போட்டு விட்டார். சிராதத்துக்காக சமைச்ச சாப்பாட்டை சிராந்தம் பண்ணி வந்த அந்தணர்களுக்கு போடாமல் பின்னால உள்ளவங்களுக்கு போட்டதுனாலே அந்தணர்கள் ஒத்துக்க மாட்டேன்னு எந்திரிச்சிட்டாங்க. முதல்ல எங்களுக்கு தானே போடணும் சாப்பாடு, அவங்களுக்கு போட்டது தப்பு, இவரு நான் குளிச்சு பூஜை பண்ணி திருப்பி சமைச்சு போடுறேங்கிறார். அதெல்லாம் கிடையாது, போ நீ பண்ண பாவத்துக்கு பராயச்சித்தம் பண்ணு. என்ன பராயச்சித்தம்? கங்கையில குளிச்சுட்டு வா. ஐயோ, கங்கை காசியில ஓடுது, இங்கிருந்து காசிக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அப்பாவுக்கு அடுத்த வருஷம் சிரார்த்தம் முடிச்சு போயிடும். அந்த காலங்க என்ன செய்வாரு வேணும்னு எப்படி சொல்லிவிட்டாங்க. கவலைப்படலை, கிணத்தடிக்கு போனாரு, கங்காஷ்டகம் எட்டு பாட்டு பாடினாரு, கிணத்துலேருந்து கங்கை பொங்கி வந்துருச்சு. கங்கைன்னு எப்படி சொல்றீங்க சார்? கங்கையில எதெல்லாம் போடுவானோ அதெல்லாம் கிணத்து தண்ணியில மிதந்து வந்து கிணறு பொங்கி வழியுது. கங்கையில சிலதை போடுவாங்க தெரியுமா, இந்த பரிகாரம் பண்றது எலும்பு எல்லா சாம்பல் அவ்வளதையும் கங்கையில போடுவாங்க. அவ்வளதையும் இவர் விட்டு கிணத்துல வந்துச்சுங்க. இன்னைக்கு நாளைக்கு அந்த கிணத்துல அந்த குறிப்பிட்ட அன்னைக்கு தண்ணீர் பொங்கி வருகிறது, பல பேர் போய் குடிக்கிறாங்க. ஊர் எந்த ஊர்? திருவிசலூர். அவர் பேரு ஐயாவாள்னு பேரு, கும்பகோணத்துக்கு பக்கம். ஒரு பக்கம் அந்த காலத்தில் இந்த ஊர்ல உய்ய வந்த தேவநாயனார் பிறந்தார் 1148. மெய்கண்டாருக்கு முன்னால், மெய்கண்டார் 13ஆம் நூற்றாண்டு, இது 12ஆம் நூற்றாண்டு. 1148 பிறந்தவர் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார். அவர் பாடினது திருவுந்தியார், அருமையான பாட்டு. 45 உந்தியார். என்ன உந்தியார்? திருவாசகத்தில் வருது ஞாபகம் இருக்கா? திருவாசகத்தில் திரு உந்தியார் ஒரு தலைப்பு, தனி தலைப்பு. இறைவனை பற்றி உந்தி பற அப்படின்னு பாடுற பாட்டு. அது என்ன உந்தியார்னா என்ன?
இந்த பெண் குழந்தைகள் உட்கார்ந்துக்குமா, இந்த காலை நீட்டிக்குமா, இந்த கையை பறக்கிற மாதிரி காட்டுமா, உந்தி பற உந்தி பற உந்தி பற அப்படின்னு சொல்லி விளையாடுமா. உந்தி பறன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய தீமைகள் பறக்கட்டும், உம் தீ பற பிரிங்க, உன் தீமைகள் பறக்கட்டும், உன் தீமைகள் பறக்கட்டும். விளையாட்டுல கூட நல்லா பாடியிருக்காங்க பாருங்க. தீமை பறந்தா நல்லது தானே, உந்தி பற உந்தி பற அப்படியே பாடினார் 45 பாட்டு. ஒரு 4-5 பாட்டு லேச தொட்டு காட்டுறேன். இங்கன் இருந்ததென்று வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்றும் தீபர அறியும் அறிவதென்றும் தீபர. கடவுள் இப்படி இருப்பாருன்னு நான் எப்படி சொல்லுவேன்? கடவுள் எப்படி இருப்பார் சொல்ல தெரியல. இப்படி இருப்பாரா? இப்படி இருப்பார். அப்படி இருப்பாரா? ஆமா அப்படி இருப்பார். இப்படி இருப்பாரா? இருப்பார். இப்படித்தான் இருப்பார்னு எனக்கு சொல்ல தெரியல. இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்றும் தீபரன் அறியும் அறிவு அது அன்று என்று உந்தீபர. அவன் அறிகிறதுக்கு எனக்கு என்னைய அறிவு இருக்கு? கடவுள் இப்படி இருப்பார்னு சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு வந்துட்டா நான் கடவுள் நினைக்கி போயிருவனே. அருமையான வாழ்க்கை. இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுவேன், அங்கன் இருந்ததென்றும் தீபரன் அறியும் அறிவதன்றிந்தீபர. ஏகனும் ஆகி அநேகனும் ஆனவன். அவனால் தனியா இருக்க பொழுது கடவுள் ஏகன், நம்மளுக்குள்ள வர்ற பொழுது அநேகன், எல்லாருக்குள்ளே இருக்கான்ல ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, எல்லாம் திருவாசகம். ஏகனும் ஆகி அநேகனும் ஆனவன், நாதனும் ஆனான் என்றும் தீபர நம்மையே ஆண்டான் என்றும் தீபர. அவன்தான் நாதன். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அவன்தான் தலைவன். நம் செயல் அற்று இந்த நாமற்ற பின், நாதன் தன் செயல் தானே என்றும் தீபர. தன்னையே தந்தான் என்றும் தீபர. நம் செயல் அற்று, ஒரு நாளைக்கு நம்ம செயல் போறா ஒண்ணுமல்லாம போயிடும், நாமுங்கிறதும் போயிடும். ஆமா செயலற்று ஒரு நாளைக்கு போறமல்ல, அது ஒரு பக்கம். ஞானிகள் இருக்கிற பொழுதே செயலற்று போவார்கள். நம் செயல் அற்று இந்த நாமற்ற பின், நாதன் தன் செயல் தானே என்றும் தீபர. தன்னையே தந்தான் என்றும் தீபர. கடவுள் கொடுக்க காத்திருக்கிறான், நம்ம தான் வாங்கிக்க தயாரா இல்லை. தன்னையே தந்தான் என்றும் தீபர. மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர் கார் சால பெரியர் என்றும் தீபர. தவத்தின் தலைவர் என்றும் தீபர. புரியுதா? மூளையில் நின்றாரை முற்றத்தில் விட்டவர். நான் மூளையில உட்கார்ந்து இருந்தேன், கடவுள் என்னை முத்தத்துல கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டாரு. சரிதானே? ஒன்னும் தெரியாதவனை கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சா அதுக்கு என்ன பேரு? மூளையில இருந்தவனை முற்றத்துல உட்கார வைக்கிறாரு. நான் உட்கார்ந்தனா அவர் உட்கார வச்சாரா? சத்தியமா அவர் உட்கார வச்சார். மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர் சால பெரியர் என்றும் தீபர, தவத்தின் தலைவர் என்றும் தீபர. திருமந்திரம் ஞாபகம் வருதா? ஒரு நாள் சொன்னேன், இருட்டரை மூளை இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடுதல் குறித்து குருட்டினை மாற்றி குணம்பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே. அதான் மூளை இருட்டற. உலகங்கிறது இருட்டற. மூளையில கிடந்தது இந்த கடமை, இந்த ஆன்மா அம்பாள் பராசக்தி குமரி. அந்த குமரி வந்து இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி குருட்டை மாற்றி குணத்தை கொடுத்து பயமுறுத்தி கடவுளோட சேர்த்து விட்டா. இருட்டறை மூளை இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடுதல் குறித்து குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே. அதே கருத்து இதில்.
மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர் சாலப்பெரியருந்துந்தீவர தவத்தின் தலைவர் என்றும் தீவர எட்டு கொண்டார் தம்மை தொட்டு கொண்டே நின்றார். புரியுதா? எட்டு கொண்டார் கடவுள் எட்டு. எட்டுனா தமிழ்ல எந்த எழுத்து? ஆனா தமிழ்ல எட்டுக்கு என்ன எழுத்து? ஆனா கடவுள் ஆனா. இன்னொன்னு எட்டு குணம் என் குணத்தான் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை எட்டு கொண்டார் தம்மை தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்றும் தீவர வீடே வீடாகும் என்றும் தீவர எட்டு கொண்டார் சிவபெருமான் அவரை தொட்டு கொண்டார் நீங்கள் நானும். கடவுளை தொட்டாலே புண்ணியம். புரியுதா? புதுசா கல்யாணம் ஆச்சான் புருஷனும் கொண்டாட்டியும் இட்லி தயார் பண்ணிட்டா தொட்டுக்க ஒன்றும் கிடையாது. இவன் சொன்னானா நீ பக்கத்தில் உட்காந்துக்கோ உன்னை தொட்டுக்கிட்டே சாப்பிட்றேன்னா என்னங்க அது மாதிரி. அங்கே கடவுளை தொட்டு கொண்டாரா இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? எட்டு கொண்டார் தம்மை தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்றும் தீவர வீடே வீடாகும். இந்த வீடு அந்த வீடா மாறி போயிடுச்சான். இந்த வீடு கடவுள் திருவடியாகிற அந்த வீடா மாறி போயிடுச்சான். எட்டு கொண்டார் தம்மை தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்றும் தீபர வீடே வீடாகும் என்றும் தீபர பொற்கொழு கொண்டு வரகு குழுவது என் அக்கொழு நீ அறிந்தும் தீபர தங்கத்தினாலே ஒரு கலப்பை பண்ணி உழுது வரகு எடுக்கலாமா? வரகுங்கிறது புஞ்சத்தானியம். அதை எடுக்கிறதுக்கு கலப்பை தங்கத்திலையா பண்ணணும்? அற்புதமான உடம்பை கொடுத்து விட்டானே அவனுங்கிற நெல்லை எடுக்கிறதா சாதாரண உலக இன்பங்கிற வரகு எடுக்கிறதா? உலக இன்பங்கிற வரகுக்கு உழுவதற்கு தங்க கலப்பை போட்டு வீணாக்கி விட்டியே. பொற்கொழு கொழுன்னா அந்த கலப்பை உழுகிறது. பொற்கொழு கொண்டு வரகு குழுவதன் அக்கொழு நீ அறிந்துந்தீபரன் அறிந்தறியா வண்ணம் உந்தீபர அவன் இவன் ஆனது அவன் அருளால் அல்லது இவன் அவன் ஆகான் என்றும் தீபர. என்ன சார் இது வரைக்கும் புரிகிறாப்பதான் இருந்துச்சு இப்ப புரிய மாட்டேங்குது. அவன் இவன் ஆனது அவன் இவன் ஆனது அவன் அருளால் அல்லது இவன் அவன் ஆகான் என்றும் தீபர. திரும்ப சொல்லவா? கடவுள் எனக்குள்ள இருக்காரா இல்லையா? இருக்காரு. இங்க இருக்காருல்ல, இங்க பார்த்தா தானே உலகத்துல பார்க்கலாம். உள்ளத்துக்குள்ள பார்க்கணுமா இல்லையா? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் பாளையம் வள்ளல் பெறானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாம் அடிவிளக்கே. இங்க இருக்காருல்ல. அப்போ அவன் இவன் ஆயிட்டான். அவன் அவன்னா யாரு? அவன் அன்றி ஓரணுவும் அசையாது. எவனை சொல்ல முடியலையோ அவனை அவனும் சொல்ல முடிஞ்ச ஆயிரம் சொல்லுவான், சொல்ல முடியாட்டி அவன். பெரிய பேருங்க, காலையில கல்யாணம் ஆச்சான், சாயங்காலம் அந்த பொண்ணு அப்பாட்ட வந்துதான். அப்பாட்ட வந்து, அப்பா சினிமாவுக்கு போக போறேன். என்னம்மான்னாராம். ஆமா, எப்படி யாரோட பார்ப்பாரு? அவரை கூட்டிக்கிட்டு போறேன்னாரு. எவருன்னு அந்த அப்பன் கேட்பேன். புரியுதா? சொல்ல முடியாத பொழுது கணவனை அந்த பொண்ணு என்ன வார்த்தை சொல்றா? அவரு கூட்டிக்கிட்டு போறாரு. சொல்ல முடியாத கடவுளுக்கு என்ன பேர் வச்சிங்க? அவன் அன்றி ஓரணுவும் அசையாதுன்னு தானே சொன்னா. அவன் அவன் இவன் ஆனது அவன் அருளால். அவன் எனக்குள்ளே வந்து உட்கார்ந்தானே, அதுக்கு என்ன காரணம்? அவன் அருள். இவன் அவன் ஆக முடியுமா? முடியாது. இவன் அவன் ஆக முடியுமா? சைவ சித்தாந்தத்தில் அற்புதமான இடம். நீ என்னதான் மோட்சத்துக்கு போனாலும் நீ கடவுளாக ஆக முடியாது. நீ தனியாகத்தான் இருக்கணும். பதி பசு பாசம் மூணும் அனாதி. அத்துவைதத்துக்கு நமக்கு அங்கதான் சண்டை. அத்துவைதம் என்ன? சங்கரர் என்ன சொன்னார்?
கடவுள் தேர்ந்து நீ வந்தே கடவுளோடு ஐக்கியமாயிருவே. அப்பினில் உப்பு, இவன் சொன்னது அது. கடவுளோடு ஐக்கியமாகலாம், கடவுள் வேற நீ வேற இல்லை, அது பெரிய தீபம், நீ வீட்டில் ஏற்றி வைக்கிற விளக்கு. அது திருவண்ணாமலை தீபம், நீ வீட்டு அகல் விளக்கு. ரெண்டும் தீபம் தான், பார்க்கறதுக்கு இது சின்னம், அது பெருசு, எல்லாம் ஒன்று. அத்வைதம் இரண்டு அற்றவை, இரண்டு போல தெரிந்தாலும் இரண்டு அல்ல. கடவுளும் ஆன்மாவும் இரண்டு அல்ல, ரெண்டு போல தெரியுது, அதுதான்டா மாயை. வெளியில கிடக்கிற கயிறு பாம்பு மாதிரி தெரியுது, மிதிச்சால்தான் கயிறுன்னு தெரியுது, அதெல்லாம் மாயை. நீ கடவுளுடைய ஒரு பகுதி, தத்துவமசி, அது நீ ஆகிறாய். அகம் பிரம்மாஸ்மி, நீ அந்த மனதளவிலே பிரம்மனாகிறாய். இது அத்வைதம். சைவ சித்தாந்தம் என்ன, நீ என்னதான் கடவுளுக்கு பக்கத்தில் போனாலும், கடவுள் வடிவத்தை பெற்றாலும், கடவுள் உலகத்தில் இருந்தாலும், நீ கடவுளாக முடியாது. சாரூப சாமீப சாலோக சாயுஜ்யம், நாலு வார்த்தை. கடவுளுடைய உருவத்தை பெறுவது சாரூபம், உலகத்துக்கு போறது சாலோகம், கடவுளுக்கு பக்கத்தில் உட்கார்றது சாமீபம், கடவுள் தன்மைகளை பெறுவது சாயுஜ்யம். ஆனாலும் நீ தனி, கடவுள் தனி. திருவாசக சித்தாந்தம் ஞாபகம் வருதா? ஒருத்தர் எங்கிட்ட சண்டை போட்டாரு, இன்னைக்கு அவர் வரல. ஒருத்தர் எங்கிட்ட சண்டை போட்டாரு, சார் நீங்க திருவாசகம் அன்னைக்கு பேசுனீங்க. ஆமா, முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல் வேலை, பக்தி நெறி அறிவித்து பழகினைகள் பாரும் வண்ணம், சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி. சிவமாக்கிட்டாரா? அப்ப அது அத்வைதமா சைவ சித்தாந்தமா? அத்வைதம் இல்ல அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் சொல்லல, இன்னைக்கு அதுக்கு விளக்கம் சொல்றேன். அது அத்வைதமா சைவ சித்தாந்தமா? சைவ சித்தாந்தம். என்ன சார் அப்போ அத்வைதம் நீங்க? அதோட நிறுத்தினா அத்வைதம். சித்தம் சிவமாக்கின்னா அத்வைதம், சித்தம் அலம் அறிவித்து சிவமாக்கின்னா அத்வைதம், என்னை ஆண்டான்னா சைவ சித்தாந்தம். சிலது பாதியில நிறுத்தினா ஆபத்து, பிரிக்க தெரியாம பிரிச்சாலும் ஆபத்து. காட் இஸ் நோவேர்னு எழுதனா, காட் இஸ் நோவேர், நாஸ்திகவாதி. ஆஸ்திகவாதி வந்தான், காட் இஸ் நவ் ஹியர்னு படிச்சானா, காட் இஸ் நவ் ஹியர். நீ நோவேற பிரியா, இப்படி பிரியா, ஏன் அப்படி பிரிக்கிற பாருங்க தானே. இந்த பாருங்க, அந்த சைவ சித்தாந்தம் திருவாசகத்துல எப்படி இருக்குன்னு, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட. சார் சிவமானதுக்கு அப்புறம் என அவன் எப்படி ஆள முடியும்? எப்ப என்னை ஆண்டான்னு சொல்றாரோ அப்போ நான் வேற சிவம் வேற. என்னை அவர் ஆட்கொண்டார்னா அவர் வேற நான் வேற, என்னை அடிச்சாருன்னா அவர் வேற நான் வேற, என்னை ஆண்டார்னா. என்னதான் நீ சிவ நிலைக்கு போனாலும், சிவன் வடிவம் பெற்றாலும், சிவ சாயுஜ்யம் பெற்றாலும், அவர் உன்னை ஆட்கொள்வார். அப்போ அவர் வேற நீ வேற. ஆன்மா என்னைக்கும் சிவ பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாமே தவிர சிவமாக முடியாது. சிவனுடைய தன்மைகளை பெறலாம். நான் அதுக்குத்தான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அன்னைக்கே ஒரு நாள் சொன்னேன், அவர் பசு மாதிரி நான் பால் கறக்கலாமான்னு கேட்கப்படாது. பசு மாதிரின்னா அதோட நிறுத்திக்கணும், நல்ல குணமுள்ளவர். அப்போ நீ என்னதான் சிவம் சாயுஜ்யம் பெற்றாலும் சிவமாக முடியாது. அதுக்காக மாணிக்க வாசக சாமி என்ன வார்த்தை வச்சார், எனையாண்ட. சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன், எப்போ என்னை ஆட்கொண்ட தலைவனுங்கிறாரோ அப்ப நான் வேற அவன் வேற ஒண்ணு இல்லை. அதுதான் அவன் இவன் ஆனது, அவன் அருளால் அல்லது, இவன் அவன் ஆகான். இந்த ஆன்மா கடவுளாக முடியுமா? முடியாது என்று உந்தி வர,
என்றும் இவனே என்று உந்தி இவர என்னைக்கு இது இதுதான் அது அதுதான் இந்த கிளி தனி அந்த கிளி தனி அந்த கிளி இந்த கிளிய பார்க்கலாமே தவிர இந்த கிளி அந்த கிளியாக முடியாது கடவுள் எனக்குள்ளே இருக்கலாம் நான் கடவுளாக முடியாது பேரின்பம் அடையலாம் கடவுளுக்கு பக்கத்திலே இருக்கலாம் கடவுளாக முடியாது பெரிய சைவ சித்தாந்த கருத்தை மூணு வரியில சொன்னார் உய்ய வந்த தேவன் அவன் இவன் ஆனது அவன் அருளால் அல்லது இவன் அவன் ஆகான் என்றும் தீபர என்றும் இவனே என்றும் தீபர காயத்துள் மெஞ்ஞான கல்லுண்ண மாட்டாதே மாயக்கள் உண்டார் என்றும் தீபர வரட்டு பசுக்கள் என்றும் தீபர இதுக்குள்ளே ஒரு கல் இருக்கு கல்லுன்னா அமுதம்னு வச்சுக்கணும் நீங்க பாட்டுக்கு வேற எதையும் வச்சுக்க கூடாது இந்த கள்ள குடிக்க மாட்டாமே அந்த கள்ள போய் குடிக்கிறானே ஐயோ எந்த கள்ளு இதுக்குள்ள இருக்கிற ஞானக்கள் இதை குடிக்கணும் காயத்துள் மெஞ்ஞான கல்லுண்ண மாட்டாதே மாயக்கள் உண்டார் என்றும் தீவர வரட்டு பசுக்கள் என்றும் தீவர இந்த பசுவெல்லாம் வரட்டு பசு என்று உந்தீவர திருவிசலூர் உய்யவந்த நாயனார் பாடிய திரு உந்தியார் என்ன பேரு முதல்ல திருன்னு அடையாளம் அப்புறம் ஆறு விகுதி சிவஞான போதத்துக்கு கூட சிவஞான போதம்னு தான் பேரு போதத்தாருன்னு பேர் இல்லை சித்தியாருக்கு ஆறு விகுதி உண்டு பாருங்க போற்றி பகருடை உண்மை விளக்கம் உண்மை நெறி விளக்கம் வினாவிடை வெண்பா சங்கற்ப நிராகரணம் எங்கேயும் ஆறு விகுதி கிடையாது சில நூலுக்கு மட்டும் திரு அடைமொழி ஆறு விகுதி மரியாதை திரு உந்தியார் அப்ப அந்த நூல் எவ்வளவு அழுத்தமா இருக்கணும் 45 தாடிசை தனியா சைவ சித்தாந்த வகுப்பு நடத்துற பொழுது அதை அனுபவிக்கலாம் இரண்டாவது திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார் திரு களிற்றுப்படியார் அது ரொம்ப பேருக்கு தெரியும் படிச்சிருப்பாங்க 1178 பாடப்பட்டது மெய்கண்டாருக்கு முன்னால நூலை எழுதிட்டாராம் எழுதி கொண்டு சிதம்பரத்துல வச்சாராம் சிதம்பரத்துல நடராஜாவுக்கு வலது பக்கம் ஒரு 5 படி ஏறி மேல போகணும் அந்த 5 படிக்கும் பேர் தெரியுமா பஞ்சாட்சரப்படின்னு பேர் மேல 2 யானை இருக்கும் அதனாலே அதுக்கு திருக்களிற்றுப்படின்னு பேர் களிறுன்னா யானை இந்த நூலை அந்த படியில வச்சாங்கன்னா அந்த யானை எடுத்து நடராஜா பாதத்துல வச்சிட்டான் அதனால இந்த நூலுக்கு என்ன பேர் வச்சு விட்டாங்க திருக்களிற்றுப்படியார் 2 பாட்டு சொல்றேன் கண்ணப்பன் உப்பதோர் அன்பின்மை என்றமையால் எங்கேயோ கேட்டாப்புல இருக்கா திருவாசகம் அதை எடுத்துக்கிறாரு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பதனை கண்ணப்பர் தாம் அறிதல் காலத்து யார் அறிதல் அல்லது மற்ற யாமறியும் அன்பன்று அது கண்ணப்பன் ஒப்பா கண்ணப்பன் மாதிரி அன்பு கிடையாதுன்னு சொன்னதுனாலே அந்த கண்ணப்பர் அன்பு ஒப்பில்லாதது அது யாருக்கு தெரியும் கண்ணப்பருக்கு தெரியும் காலத்தியப்பருக்கு தெரியும் நமக்காக முழுக்க தெரியும் நான் பக்தன்ங்கிறது யாருக்கு தெரியும் உண்மையா எனக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா நான் ஏமாந்தி கொடுப்பேன் பட நல்ல விபூதியை பூசி ஒரு சந்தனத்தை வச்சு குங்குமத்தை வச்சு ஓம் நம சிவாயன்னா காலில் விழுந்துருங்க ஏமாத்தி விட்டேன் இல்லையா நான் கடவுளுங்கிறது சத்தியமா யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் மத்தவங்களை ஏமாத்தி விடலாமே அப்படித்தானே உலகத்துல இன்னைக்கு ஏமாத்தி விட்டுறான் போதெல்லாம் மாதே வாங்குறேன் பொழுதுபட்டா மாதே வாங்குறேன் மாறி போச்சா இல்லையா வாழ்க்கை இவனை நம்பி ஏமாந்து போயிட்டமா இல்லையா ஏமாந்து விடலாம் யாருக்கு தெரியும் என் மனசு யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்னை படைச்ச பகவானுக்கு தெரியும் அவங்ககிட்ட நான் போய் சொல்ல முடியாது கடைசி காலத்துல அங்க போய் நான் நடிக்க முடியாது ரெண்டு பேருக்கு தெரியும் கண்ணப்பன் அன்பு யாருக்கு தெரியும்
கண்ணப்பருக்கு தெரியும், காலத்தி அப்பருக்கு தெரியும், உனக்கு எனக்குமா தெரியும். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பதனை, கண்ணப்பனுக்கு சமமான அன்பு எது அப்படிங்கிறதை கண்ணப்பர் தாம் அறிதல் காலத்தி யார் அறிதல் அல்லது மற்று யாம் அறியும் அன்பன்று அது. நமக்கா தெரியும், நமக்கு தெரியாது. இன்னொரு பார்த்தீங்களா, மங்கையர்க்கரசி அதுக்கு முன்னால திருஞான சம்பந்த பிள்ளையார் வந்து நின்றாராம். எப்பவோ கதை சொன்னாங்களாம், திருஞான சம்பந்தர் இப்படி எல்லாம் இருந்தாரு. அதை கேட்ட உடனே மங்கையர்க்கரசியாருக்கு பால் சுரந்ததாம். சிவபிரகாச சுவாமியும் பாடுறார், திருக்கழித்து படியாரும் பாடுது. சம்பந்த சுவாமிக்கு பால் கொடுத்ததும் மூணு தாய்மார்கள் நினைப்பல வச்சுங்க. சம்பந்த சுவாமின்னா உடனே மூணு தாய்மார்களுக்கு பால் சுரந்தது. பெற்ற தாய் ஒருத்தி, அம்பாள் பராசக்தி ஒருத்தி, மங்கையர்க்கரசி ஒருத்தி. சம்பந்தர்னு உடனே இவளுக்கு பால் சுரந்ததாம். பாண்டி நாட்டு ராணி சுரந்த திருமுலைக்கே தூய சிவஞானம் சுரந்துண்டான் பிள்ளை என சொல்ல சுரந்த தனமுடையாள் தென்பாண்டி மாதேவி தாழ்ந்த மனமுடையாள் அன்பிருந்தவாறு. நம்முடைய அன்பு சாதாரணம், திருஞான சம்பந்தர்னு சொன்ன உடனே அது என் புள்ளை நான் அம்மா அப்படின்னு அந்த தாய்மலை பால் சுரந்ததே அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. திருக்கழித்து படியார். இன்னொரு பாட்டு தெரியுமா, நங்கையினால் நாம் எல்லாம் செய்வது போலே சிவபெருமான் நங்கையினால் செய்கிறான். நம் கையினால் இந்த பொருளை நான் எப்படி எடுப்பான், நம் கையினால் எடுப்போம். அடுத்தவனை எப்படி அடிப்போம், நம் கையினால் அடிப்போம். சேர்த்தால் நம் கை நங்கை. நங்கையில்லால் நாம் அனைத்தும் செய்தார்போல் நாடனைத்தும் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகன். நம்மள மாதிரி உலகத்தை எல்லாம் நங்கையின் மூலம், நங்கையினா யாரு, அம்பாள் பராசக்தி மகாலட்சுமி மீனாட்சி அவதான் எல்லாம். நம் கையினால் நாம் செய்வது போலே நங்கையினால் செய்கிறான். நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார்போல் நாடனைத்தும் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகனும் நங்கையினும் நம்பியாய் தான் நடுவே நாட்டப்பெரும் இதுகான் எம்பெருமானார் இயல்பு. அவன் எப்படி காட்சி கொடுப்பான், அம்பாள் மூலம்தான் காட்சி கொடுப்பான். இதெல்லாம் திருக்கழிற்று படியார். இப்போ மெய்கண்டார்கிட்ட போறேன். அடுத்தது அவர் தானே இந்த வரிசையில திருமுனைப்பாடி நாடு. திருமுனைப்பாடி நாடுன்னா அது எங்கே இருக்கு, முனைன்னா போர், போர்க்களத்துக்கு போறவங்களை தயார் பண்ணி விடுறவங்க அந்த ஊர்ல ரொம்ப இருந்தாங்களாம். அதனாலே அந்த ஊருக்கு திருமுனைப்பாடி நாடுன்னு பேர். திருநாவலூர், திருவாய்மூர், திருப்பெண்ணாகடம், திருவெண்ணை நல்லூர், இந்த பகுதிக்கு பூரா திருமுனைப்பாடி நாடுன்னு பேர். சோழ நாடு, சேர நாடு, பாண்டி நாடு, தொண்டை நாடு, தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் உள்ள பகுதி திருமுனைப்பாடி நாடு. இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் பன்ருட்டி அப்படி ஒரு ஊர் இருக்கு தெரியுமா, பன்ருட்டி இல்லை, பன்ருட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. திருநாவலூர், திருவெண்ணை நல்லூர், திருவாய்மூர், திருப்பெண்ணாகடம் இதெல்லாம் அங்கனைக்குள்ள. இதுக்கு பேர் நடுநாடுன்னு பேர், பின்னாலே திருமுனைப்பாடி நாடுன்னு பேர். திருமுனைப்பாடி நாட்டுக்கு என்ன பெருமை, சேக்கிழார் சொல்றார், மூவர்ல ரெண்டு பேர் பிறந்தது அந்த நாடு. சம்பந்தரை மட்டும் விட்டுருங்க, அப்புறம் சுந்தரன் பிறந்தது அந்த நாடு. அப்பர் பிறந்தது திருவாய்மூர், சுந்தரன் பிறந்தது திருநாவலூர், ரெண்டும் திருமுனைப்பாடி நாடு. மறந்தரு தீ நெறி மாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆளாள சுந்தரனும் பிறந்தருள உளதானால் நம்மளவோ பெருமைத்தாம் சிறந்த திருமுனைப்பாடி
திறம்பாடும் சீர்பாடு. திருமலை பாடி நாட்டு பெருமையை நாம் பாட முடியுமா? மூணு பேர்ல ரெண்டு பேர் பிறந்த நாடு இந்த நாடு. மூவரும் கூடி மொழி விளக்கேற்றி முகுந்தனை தொழுத நன்னாடு. தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுளை பாடும் யாவரும் மதித்தோர் மூவரில் இருவர் பிறந்த நாடு இந்த நன்னாடு. ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்துக்கு வரம் தருவார்னு ஒருத்தர் முன்னுரை கொடுத்தார். வில்லிபுத்தூர் ஆழ்வாருக்கு பிள்ளை வரம் தருவார். அப்பாவுடைய நூலுக்கு பிள்ளை முகவுரை கொடுத்தார். பாயிரம் அதில் எழுதுறார். மூணு பேர்ல யாவரும் மதித்த மூணு பேர்ல ரெண்டு பேர் பிறந்தது இந்த நாடு. மூணு பேர் யாரு? மூவர். ரெண்டு பேர் யாரு? சுந்தரரும் அப்பர் சுவாமிகளும். திருப்பெண்ணாகடம். திருப்பெண்ணாகடத்திலே சிவபெருமான் அப்பர் சுவாமிகளுக்கு சூலக்குறி பொறித்த இடம். அச்சுத களப்பாளர்னு ஒருத்தர். அச்சுத களப்பாளர் மனைவிக்கு மங்களாம்பிகைன்னு பேர். ரொம்ப நாளா குழந்தை கிடையாது. எம்பெருமானே குழந்தை வேணும். குழந்தை எதுக்கு வேணும்? எங்க எதுக்கு வேணும்? ஒரு ஆள் எங்க ஊர்ல எதுக்கடா குழந்தை வேணும்னே, கொல்லி வைக்க பிள்ளை இல்லை. என்ன புள்ள பிறந்துருச்சு, 8 வயசாச்சு பையனுக்கு. பையன் கொல்லிய ரெடி பண்ணிட்டான். அப்பா நான் தயார், நீ தயாரான்னா இது இருக்கு சொல்லப்படாது. பிள்ளை கொல்லி வைக்க இல்லை. பிள்ளை எதுக்கு? எதுக்குமா பிள்ளை? நான் பண்ணின பூஜைய எனக்கு அப்புறம் தொடர்ந்து பண்றதுக்கு பிள்ளை. நான் பண்ணின நல்ல காரியத்தை எனக்கு அப்புறம் தொடர்ந்து பண்றதுக்கு பிள்ளை. ஒரு வாழை மரம் விழுகிற பொழுது என்ன செய்யுது? இன்னொரு வாழை மரத்தை உண்டாக்கிட்டு விழுகுது. ஏன்? நான் பண்ண காரியத்தை என் பிள்ளை பார்த்துக்குவேன், எனக்கு போதும். அதுதான், அதுக்குத்தான் பிள்ளை. வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் என்றோ ராமலிங்க சுவாமி. நான் பண்ணின நல்ல காரியத்தை எனக்கு அப்புறம் பண்றதுக்கு பிள்ளை வேணும். அச்சுத களப்பாளர் கண்ணீர் விட்டு அழுதார். எம்பெருமானே உனக்கு நான் திருத்தொண்டு செய்கிறேன், எனக்கு அப்புறம் நான் பண்ற திருத்தொண்டை தொடர்ந்து பண்றதுக்கு என் பிள்ளை வேணுமே. பிள்ளை இல்லையே. குருநாதர் சகலாகம பண்டிதர், ரொம்ப படித்தவர், சகல கலாவல்லவன் கேள்விப்பட்டீங்களா சினிமாவில்? சகல ஆகம பண்டிதர், இவர் எல்லா ஆகமும் படித்தவர். ரெண்டு பேரும் காலில் போய் விழுந்தாங்க. குருநாதர் காலில், கணவனும் மனைவியும். குருநாதர் தேவாரத்தை எடுத்தார். தேவாரம் கிட்டத்தட்ட 8000 பாட்டு. சம்பந்த சுவாமி 4000, அப்பர் சுவாமி 3000, சுந்தரர் 1020 பாட்டு, கூட்டுனா 8000 பாட்டு. அவ்வளவு இருக்கு புத்தகத்தில். 7 எடுத்தார், வச்சார், கடவுளை கும்பிட்டார். ஒரு கயிறு எடுத்தார், கண்ணை மூடிக்கிட்டு ஒரு அப்படி ஒரு பக்கத்தை பிரிச்சார், கயிற்று அதில் வச்சார், கும்பிட்டார். கயிறு சாத்தின பக்கத்தை பார்த்தார். அந்த காலத்தில் இதுக்கு என்ன பேரு? கயிறு சாத்தி பார்த்தல். தேவாரத்தில் எந்த பாட்டு வந்திருக்கு? திருவெண்காடு. திருவெண்காட்டு சிறப்பு தெரியுமா? புதஸ்தானம், அறிவு பெருகும். திருவெண்காட்டு பெருமான கும்பிட்டு அறிவு கிடைக்கும். கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் யாரு பாடுறா? சம்பந்த சுவாமி பாடுறான். பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியோனே. திருவெண்காடு. இந்த ஊருக்கு போயிருக்கீங்களா? 3 குளம், 1 தேங்காயில 3 தென்னை மரம். 1 தேங்காய், 3 தென்னை மரம் இன்னைக்கு இருக்கு. 3 குளம் என்ன அர்த்தம்? பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 சிவனுக்கு அடக்கம். சிவன்ல இருந்து 3 பேரும் முளைத்தவர்கள். திருவெண்காடு. சிவபெருமானுக்கு பேரு ஸ்வேதவனேஸ்வரர் இல்லை, வெண்காட்டு நாதர். அம்பாளுக்கு பேரு பிரம்ம வித்யா. புதஸ்தானம்,
நடராஜா சன்னதி சிதம்பரத்துக்கு முன்னாலே தாண்டவம் திருவெண்காடு ஆதி நடராஜா. முத முதல்ல தாண்டவம் ஆடின இடம் திருவெண்காடு, போய் பாருங்க. நடராஜா பெரிய மூர்த்தி, அற்புதமா இருப்பார் திருவெண்காடு. நம்ம திருக்கடவுர், திருவெண்காடு, காவிரி பூம்பட்டினா, மாயூரம், இதெல்லாம் பக்கத்தில் வரும் திருவெண்காடு. பாட்டு வந்தது திருவெண்காட்டில் சம்பந்த சுவாமி பாடின பாட்டு. பிள்ளை வேணும்னு கேட்டாங்களா, பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாயினவே. வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் ஒன்றும் வேயனதோடு உமை பங்கன் வெண்காட்டு முக்குளநீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. பேயடையா கண்ட தீய சக்திகள் உன்னை பாதிக்காது. பேயடையான்னு என்ன அர்த்தம், ஆன்மாக்கள்ல ரெண்டு ஆன்மாக்கள் உண்டு, தீய ஆவி நல்ல ஆவி. நம்ம வீட்டுக்குள்ள நல்ல ஆவி வரணும்னா தேவாரம் திருவாசகம் படிக்கணும். கெட்ட ஆவி வரணும்னா கண்ட படத்தை மாட்டி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கணும். நல்ல படத்தை மாட்டுனா நல்ல ஆவி வரும். ஞாபகங்க, நான் சொல்லல, பாண்டிச்சேரியில மகான் அரவிந்தர் அவருக்கு கூட இருந்த பிரெஞ்சுக்கார அம்மா, அவங்க பேரு மதர், பாண்டிச்சேரி மதர், அரவிந்தருடைய சிஷ்யை மிரா அல்பான்சா. பிரெஞ்சு பொண்ணு, இவர் காலில் வந்து விழுந்துருச்சு அரவிந்தருடைய காலில். அரவிந்தர் பாரதியார் காலத்தில் வாழ்ந்த மகான். மிரா அல்பான்சான்னு பிரெஞ்சு பொண்ணு, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு மாதிரி முகம் தெரியுது. அதுக்கு பூஜை பண்ற பொழுது அந்த முகத்துக்கு முருகன்னு பேர் வச்சுது. இங்க வந்து பார்த்தா அரவிந்தர் அதே மாதிரி இருக்கார். நீங்க தான் எனக்கு பூஜையில வந்தவர், நீங்க தான் எனக்கு கடவுள்னு சிஷ்ய பிள்ளையா சேர்ந்துருச்சு பிரெஞ்சு பொண்ணு மிரா அல்பான்சா. பின்னாலே அரவிந்தர் காலத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அந்த அன்னையாரி வாழ்ந்தார்கள். 92 வயசும் என்னவோ அவங்க அந்த காலத்துல. பெரிய பேரருள் அவளது பேருக்கு, கருணை வெள்ளமாய் இருந்தார்கள். ஒரே இடத்துல ரெண்டு பேருக்கு சமாதி. பாண்டிச்சேரி போனா அரவிந்தாசிரமம் போய் இந்த சமாதியை பார்த்து கும்பிட்டு வரணும். அந்த அம்மா தான் சொன்னாங்க, தீய ஆவி நல்ல ஆவின்னு ரெண்டு இருக்கு, இந்த ரெண்டு எல்லா இடத்துலையும் சேர்ந்து இருக்கும். நீ நல்ல சிந்தனை செய்து நல்ல பாட்டுக்களை பாடினால் நல்ல ஆவிகள் உன்னோட சேரும். கெட்ட எண்ணம் இருந்தா கெட்ட ஆவிகள் உன்னோட சேரும். திருஞான சம்பந்தரை கும்பிட்டா பேயடையா. அதுக்காக சொல்ல வந்தேன், பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நிறைவாயினவே. வரம் பெறுவர் பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாயின. குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பிறந்ததுனாலே உனக்கு உள்ளம் நிறைவாகும். சில குழந்தை பிறந்தா உள்ளம் குறைவாகும். பிள்ளை பிள்ளையா பிறக்கணும், இல்லைன்னா தொல்லையா பிறக்கப்படாது. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாயினவே வரம் பெறுவர். கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்குது பாருங்க. எதுல பாட்டு தேவாரம், வெண்காட்டு முக்குளநீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. தீவினை வராது. பெரியவர் சகலாகம பண்டிதர் சொன்னார், இந்த பாட்டு வந்திருக்கு, நீங்க ரெண்டு பேரும் திருவெண்காட்டுல போய் இருந்து கும்பிடுங்க. திருப்பண்ணாகரத்துல இருந்து திருவெண்காட்டுக்கு வந்துட்டாங்க. திருவெண்காட்டுல மூணு குளத்திலையும் குளிச்சு எம்பெருமான் சந்நிதிகளை வழிபட்டு ரொம்ப நாள் இருக்கிறாங்க. ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியாது. சுவேதமன பெருமாள்னு பேர் வைத்ததா சொல்லி இருக்காங்க. சுவேதமன பெருமாள், சுவேதமனம்னா என்ன, சுவேதம்னா வெண்மை, வனம்னா காடு. திருவெண்காட்டுக்கு வடமொழி சொல் சுவேதவனம். சுவேதமன பெருமாள் இன்னைக்கு சுவேதாரண்யம்னு பேர் வைக்கிறாங்க. சுவேதம்னா வெண்மை, ஆரண்யம்னா காடு. எங்கூட படிச்சவர் ஒருத்தருக்கு சுவேதாரண்யம்னு பேர். அவர் திருவெண்காட்டில் அவங்க அப்பா திருப்பணி பண்ணவர், அதனாலே அந்த பேர் வச்சார் அவருக்கு சுவேதாரண்யம்னு. சுவேதமன பெருமாள்னு இந்த பிள்ளைக்கு பேர் வச்சு விட்டாங்க. இந்த பிள்ளை வளர்ந்தது.
சிவபெருமான் இந்த அப்பா ரொம்ப நாள் கனவுல கஷ்டப்பட்டாராம். திருவன்காட்டில் போய் இருக்கிற பொழுது ஒரு நாள் கனவுல சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்கார். யாருக்கு? அச்சுத கலப்பாளருக்கு. உனக்கு இந்த ஜென்மத்தில் பிள்ளை கிடையாது, ஜாதகப்படி பிள்ளை கிடையாது, ஆனா நீ சம்பந்த சுவாமி பாட்டை பாடியிருக்க. இந்த திருவன்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே அந்த பாட்டை பாடியிருக்க. சம்பந்தருடைய பாட்டுக்கு விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனாலே உனக்கு சம்பந்தர் மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். புரியுதா? விதியை மாற்றணும்னா யாரு பாட்டு எடுத்துக்கணும்?